இனி வருவது தேர்தல் களம். தமிழகத்திற்கு மத்திய அரசு வெள்ள நிவாரண நிதி வழங்காதது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூரில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் மக்களோடு இருக்கும் கட்சி திமுக என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிற்கு பாஜக அரசு எந்த நன்மையும் செய்யவில்லை என்று அவர் தெரிவித்தார். நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு பார்த்தோம், தரல. நாளை காலை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட போறோம். எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக அரசை திமுக உறுதியோடு எதிர்க்கும். தமிழக அரசியலில் விவாத பொருளாகியுள்ள கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக கடந்த 50 ஆண்டுகளாக உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடந்தாலும் நடைபெறாவிட்டாலும் கச்சத்தீவு குறித்த உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றார். தேர்தலுக்கும் ஒரு நாட்டு செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயத்துக்கும் ஒரு இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தேர்தல் தான் தேவைன்னு இல்லைங்க. இந்த விஷயத்துல எப்ப வேணா எங்க வேணா பேசலாம். நம்ம நாட்டின் இறையாண்மை, நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி அண்ட் நம்மளோட நாட்டின் ஜியோ ரைட்ஸ் அதனாலதான் எடுக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது ஒரு ஆர்டிஐ. அந்த ஆர்டிஐ விவரமா நான் வேணுமே தமிழ்லையும் என்னோட ட்விட்டர்ல போட்டிருந்தேன். இதுல பிரைமரி பாயிண்ட் என்னங்க? கச்சத்தீவு எப்போ 74 நடந்துச்சு, ஏங்க இப்ப அதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கலாம். ஆனா அப்போல இருந்து சராசரி 50 வருஷத்துக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க, யாரோ கொடுத்துட்டாங்க, எப்படி கொடுத்தாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஓ இப்ப யாரும் அதை மீட்டு, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு நிறைய. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவு விவகாரத்தை மறந்துவிட்டு தேர்தல் நேரத்தின் போது அதை பாஜக பேசுவது மக்களை திசை திருப்பும் முயற்சி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து தளி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், நல்லெண்ண அடிப்படையிலேயே 1974 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியதாக கூறினார். நாடு விடுதலை பெற்று 76 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் என்றைக்கும் இல்லாத நெருக்கடி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வாழ்கிற சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இனி இந்த நாட்டில் வாழ முடியுமா என்று அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கச்சத்தீவு தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல் பொய் என சொல்பவர்கள் தம்முடன் விவாதம் செய்ய தயாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தடாகம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கச்சத்தீவு நமக்கு வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றும், தமிழக மீனவர்கள் பிரச்சினையை அப்போதுதான் தீர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை முதல் விஷயம், நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும். அப்ப ஆர்டிகல் 6 இருந்துச்சு. கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்த பொழுது கூட ஆர்டிகல் 6 என்ன சொல்லுச்சுன்னா, இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்தலாம் இருந்துச்சு. அப்படி பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இந்திய எல்லை வந்து கச்சத்தீவு வரைக்கும் இருந்துச்சு. அதையும் கூட ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி ஆர்டிகல் 6 எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் கேட்பது உடனடியா இதற்கு தீர்வு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க, ஜெய்சங்கர் அவர்களே உள்ள வந்திருக்கிறாங்க, பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா விதமான தீர்வுகளுக்கும் முயற்சி எடுக்கின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்ன பிறகு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றோம். அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நல்ல திட்டங்களை திமுக அரசு ரத்து செய்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்த அவர், தாலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டம் ஆகிய அஇஅதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பல ஏழை பெண்களின் திருமணம் தடைப்பட்டுள்ளது என்றார்.
ஒரு சவரன் தங்கம் 50,000 ரூபாயை கடந்துவிட்ட நிலையில் தாலிக்கு தங்கம் திட்டம் தற்போது இருந்திருந்தால் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். 25,000 ரூபா மானியம், ஒரு அம்மா இருசக்கர வாங்கினவாங்க 25,000 ரூபா கொடுத்தோம், அதுவும் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. திமுக ஆட்சி வந்தது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யல, அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு தான் திமுக ஆட்சி வந்தது. இந்த திமுக அரசாங்கத்தால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது, ஏதாவது கிடைச்சிருக்குங்களா உங்களுக்கு? இந்த ஆட்சியில ஏமாற்றம் தான் மிச்சம். திமுகவினர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காகவே கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தனர் என்று தென்சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கி வருகின்றனர் என்றும் இதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் வடிகால்களை தூர்வாராததால் தான் சென்னையில் பெருவெள்ளம் வந்தது என்றும் குற்றம் சாட்டினார். டோக்கன் கொடுக்குறாங்கன்னு, பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு, தயவு செய்து இதை உடனே தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த வேண்டும். கடந்த தேர்தலின் போது அளித்த எந்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஆரணி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து போலூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், அஇஅதிமுக தேமுதிக கூட்டணியில் அடிமட்ட தொண்டர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காஞ்சிபுரத்திற்கு அடுத்து ஆரணியில தான் பட்டு சேலைகளும் பட்டு வேஷ்டிகளும் தயாரிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மீடியா திமுக அரசு என்ன சொன்னாங்க, வாக்குறுதியா ஆட்சிக்கு வந்தவனே பட்டு பூங்கா உருவாக்குறோம்னு மொத்த பொய்ய சொல்லி உங்க ஓட்ட வாங்க. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசால் மட்டுமே கச்சத்தீவை மீட்க முடியும் என்றும் அதை தமிழக வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தென் மாவட்ட மக்கள் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்துக் கொள்ள நினைப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் அவருக்கு துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருப்பாளி பகுதியில் சேலம் மக்களவை தொகுதி இண்டி கூட்டணி வேட்பாளர் செல்வ கணபதிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அப்போது உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டு மின் கட்டண உயர்வுக்கு காரணமாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறிய அவர், வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றாமல் தமிழக மக்களை பிரதமர் மோடி ஏமாற்றி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். நம்முடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாடு இலக்கியம் இலக்கணம் எல்லாவற்றையும் அபகரிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற மோடிக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் எடப்பாடி அவர்கள். மின்சார கட்டண உயர்வு நம்முடைய மக்கள் எல்லாம் என்னுடைய தொகுதியில கூட கேட்பாங்க, இது என்ன திடீர் மின்சார கட்டண உயர்வு, இதற்கு யார் காரணம்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது உதய் மின் திட்டத்தில் நான் சேர மாட்டேன், உதய் மின் திட்டத்தில் சேர்ந்தால் மின்சார கட்டணம் உயரும், மின்சார வாரியத்தை ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தும், ஆகையால் நான் கையப்பை விட மாட்டேன் என்று நிராகரித்தான். பாஜக ஆதாய அரசியலை செய்து வருவதை மக்கள் உணர தொடங்கிவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
சிதம்பரம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வாலாஜா நகரில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கச்சத்தீவை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அருணாச்சல பிரதேச பகுதிகளை மீட்க பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கைது, ஹேமந்த் சோரன் கைது ஆகியவற்றை கண்டித்து புதுதில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தார்கள். ஆகவே அகில இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாடு அளவிலும் சரி, இந்தியா கூட்டணிக்கு மக்கள் பேராதரவை நல்கி வருகின்றனர். தேர்தல் காரணமாகவே சிலிண்டர் விலையை பாஜக குறைத்துள்ளதாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரச்சாரம் செய்தார். அப்போது மகளிர் நலனிற்காக திமுக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது எனவும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கிறது என்று சொன்னார். அதை பாதியிலே நிறுத்திடாதீங்க, கல்லூரிக்கு அனுப்பிச்சு வைங்க. அந்த குழந்தைங்களுக்கு நான் மாதம் மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்கின்ற அந்த புதுமை பெண் திட்டம்,